ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கூடையுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோட தான் நான் வந்திருக்கேன். நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான டீடைம் ஸ்நாக் ஆனியன் பக்கோரா. இந்த பக்கோரா ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்கூடையுமே ஷேர் பண்ண போகிறேன். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக் ஐட்டம். டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பீங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ இந்த ஈஸியான டெலிஷியஸான ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு இப்போ வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் 3 லார்ஜ் ஆனியன்ஸ் வந்து நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 3 சில்லிஸை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய பஞ்ச் ஆஃப் கறி லீவ்ஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு பதிலாக ஜிஞ்சர் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வந்து க்ரஷ் பண்ணி அந்த ஆனியன் எல்லாம் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி வந்து பிசைஞ்சு விடுங்க. தண்ணி எதுவுமே இப்போ ஆட் பண்ண தேவையில்லை, அதுலேருந்தே நமக்கு நிறைய வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ நல்லா க்ரஷ் பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சு விடுங்க. அதுக்கப்புறமா 1 கப் கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வந்து கம்ப்ளீட்டாக வந்து மிக்ஸ் ஆகட்டும், எல்லா மசாலாவும் வந்து ஆனியன்ஸில் வந்து கோட் ஆகட்டும். இப்போயே வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். முதலேயே வந்து இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணி நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் டு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் வாட்டர் தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு பக்கோரா வந்து சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லைனா வந்து நல்லா மெத்து மெத்தனாயிடும். அப்படி இல்லாமல் க்ரன்ச்சியாக வேணும்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டே வந்து நம்ம நல்லா வந்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வந்து வாட்டர் ஆட் பண்ணி போட்டால் வந்து போதும். ரொம்ப ஈஸியாக எல்லார் வீட்லேயுமே வந்து இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ரெடி பண்ணக்கூடிய ஒரு சூப்பர்பான டீ டைம் ஸ்நாக். அவ்வளோதான், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சாச்சு. சைட்லேயே வந்து ஆயில் வந்து ப்ரீஹீட் பண்ணிடுங்க. நல்லா ஹாட்டான ஆயிலில் நம்ம வந்து போட்டு எடுத்துட்டோம்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி ரெடி. எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து அப்படி அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மீடியம் இதில் வந்து ஃப்ளேம் வச்சுட்டு வந்து ஃப்ரை பண்ணுங்க. அப்போ வந்து உள்ளேயும் வந்து நல்லா குக் ஆகிருக்கும், வெளியிலையும் வந்து உங்களுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா போதும். இந்த டிஷ்க்கு சூப்பரான சைட் டிஷ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஃபுல் கப் ஆஃப் டீ வித் பக்கோரா அண்ட் டொமேட்டோ சாஸோடு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் ஈவினிங்கை நீங்கள் ரொம்ப அழகாக வீட்லேயே செலிப்ரேட் பண்ணலாம். டெஃபினட்டாக நீங்கள் எல்லோரும் கூட இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கையும் கூட நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலோட ஹேண்டில் ஹோம் ஃப்ளேவர்ஸ் பை ஜெயா. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து எல்லாரையும் மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். I'm so in love with you.